முயன்றால் முடியாத இலமையா விட்டால் உனக்கு இந்த ஏதும் இல்லை வணக்கம் இல்லை நீங்கள் எக்ஸாம் தமிழ் அன்னைக்கு நான் என்ன வீடியோ உங்களால் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்கோப்பை தான் இன்றைக்கு வீடியோவில் உங்களால் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா எம்பிஏல ஏதாவது ஸ்ட்ரீம் எடுத்து படிக்கணும் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்க நிறைய பேருக்கு எம்பிஏ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கி இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்தா ஹோட்டல் லேட்டான ஒரு ஃபீல்டே வந்து சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் லேட்டான ஒர்க் தான் இருக்கும் இந்த மாதிரி எம்பிஏ கோர்சஸ்லாம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து குக்கிங் அந்த மாதிரியான இருக்காது ஜஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் பேக் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டெல்லாம் வந்து எந்த டேஸ்டில் இருக்குது பிடிச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் சப்போஸ் ரிசார்ட்லயோ ஹோட்டல்லையோ எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி அந்த ஹோட்டல் ரிசார்ட் வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்குதா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே வந்து நிறைய கோ ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க இந்த குக் பண்ணுறவங்க கிளீன் பண்ணுறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்களெல்லாம்

பிஏ பிஎஸ்சி பிகாம் பிசிஏ இந்த மாதிரி எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரினா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரினா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவலில் இருக்க காலேஜஸ் எம்பிஏ காலேஜஸ் அப்படிலாம் பி ஸ்கூல்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளேஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஃபீஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்தியன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்லாம் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரியான காலேஜெலாம் ட்ரை பண்ணீங்க அப்படி இல்லைனா டாப் இருக்க பி ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஃபீஸ் லெவல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுவே ஒரு மீடியமான காலேஜஸில் அந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ் லெவல் உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே வந்து டாப் லெவலுக்கு காலேஜஸ்லாம் நீங்கள் எய்ம் பண்ணிங்க ஐஏஎம்ஸில் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா ஐஹெச்எம்ல அப்படி இல்லைன்னா பி ஸ்கூலில் இந்த மாதிரி டாப் காலேஜஸில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தா ஃபீஸ் லெவல் டென் லேக் மேலே கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில காலேஜஸில் பட் அந்த மாதிரியான காலேஜஸ்லாம் படிக்கிறனால என்ன யூஸ்னா உங்களுக்கு வந்து ப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் பிரைவேட்ல மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் லேட்டான இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து பார்த்தா டேரெக்டாக அந்த மாதிரியான காலேஜஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் பிரிஃபரன்ஸ் கொடுத்து ஜாப்ஸை வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் கவர்மெண்ட் லேட்டான ஜாப்ஸ் கூட அந்த மாதிரியான டாப் லெவல் காலேஜஸில் படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களோட சிலபஸில் வந்து என்னென்ன டாப்பிக் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் தியரி இது ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது ஒரு ஹோட்டலோ உள்ள ஒரு ரிசார்ட் பொறுத்தோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க தான் எல்லாமே வந்து பார்ப்பாங்க ஸோ அந்ததோட பேசிக்ஸ் என்ன மாதிரியான டாப்பிக் வந்து உங்களோட ஒரு பேப்பரில் வந்து கவர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஹோட்டல் மேனேஜ் பண்ணால் என்னது அதுக்கு என்னென்ன ஸ்கில் தேவை அதை பற்றி பேசிக்காக ஒரு பேப்பர் வந்து படிப்பீங்க டூரிசம் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேப்பர் வந்து படிப்பீங்க ஹச்ஆர் பற்றி நீங்கள் பற்றி படிப்பீங்க அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் ஒரு பேப்பர் வந்து படிப்பீங்க ஃபுட் ப்ரொடக்ஷன் பற்றி படிப்பீங்க ட்ராவல் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பீங்க பேக்கரி தியரி வந்து பற்றி படிப்பீங்க நெக்ஸ்ட் கார்கோ மேனேஜ்மெண்ட் இந்த சிப் ரிலேட்டடாக சரக்கு கப்பல் ரிலேட்டடாக அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அதை பற்றி ஒரு பேப்பர் வந்து படிப்பீங்க ஃபுட் சேஃப்டி அண்ட் நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஃபுட்டு பொறுத்தவரையும் ஸோ அந்த மாதிரியான அது லேட்டான ஒரு பேப்பர் வந்து நீங்கள் படிப்பீங்க டூரிசம் பிளானிங்னா என்னது அதை பற்றி ஒரு பேப்பர் படிப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இது வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஓனாக நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலோ ரிசார்ட்டோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால் என்டர் பற்றி ஒரு பேப்பர் வந்து உங்களுக்கு தனியாக வருது பிஸ்னஸ் பற்றி பேசிக் கற்றுக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டூரிசம்னா என்னது ஹோட்டல்னா என்னது ரிசார்ட்ஸ்னா என்னது அதோட டிஃப்ரென்ஸ்லாம் என்னது அதை பற்றி உங்களுக்கு ஒரு பேப்பர் வரும் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேப்பர் வரும் ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் எது ரிலேட்டடாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோட்டல் அல்லது ரிசார்ட் இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது இது ரிலேட்டடாக தான் உங்களோட சப்ஜெக்டோட சிலபஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் முடிக்கும்போது ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணலாம் அப்படி எஃப் பிஎம் அதாவது எம்பிஏ முடிச்சவங்க பண்ண வேண்டிய பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஃபோர் இயர்ஸ்க்கான ப்ரோக்ராம் அந்த மாதிரியான எஃபிஎம் ப்ரோக்ராம் கூட வந்து போகலாம் பட் இந்த மாதிரியான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் லேட்டான கோர்ஸ் முடிச்சவங்க எம்பிஏ முடிச்சவங்க வந்து பார்த்தா மோஸ்ட்லி நிறைய பேர் ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ்லாம் போகிறதுல எல்லாரும் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட்டில் வந்து முக்கியமாக வந்து நிறைய பேர் அப்ராடில் வந்து இது லேட்டான ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணிணாங்க ஏன்னா சேலரி லெவல் லே கணக்கில் இருக்கும் நீங்கள் அப்ராட்லாம் போகும்போது ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தா நீங்களும் பிரைவேட் ஜாப் அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஹையர் ஸ்டடிஸும் நீங்கள் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சா கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ப்ரைவேட்டில் பார்த்தா நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நடக்கிறாங்க நினைக்கிறாங்க பட் நிறைய ஜாப்ஸ் இந்த மாதிரியான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லை பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான கோர்ஸ் முடிச்சா கூட உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஜாப்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மாதிரி எந்தெந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்மி அப்படி இல்லைனா டெஃபென்ஸ் அங்கே வந்து கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே மேனேஜ்மெண்ட் லேட்டான ஜாப்ஸ்க்கு வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டீச்சிங் ஃபீல்டு டாப் லெவலில் இருக்க அந்த ஐஹெச்எஸ்எம் அதாவது இந்தியன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்மாங்க ஸோ அந்த மாதிரியான காலேஜஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் லெக்சரர் போஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு பட் இதுக்குலாம் வந்து வந்து மஸ்ட்டாக வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியான காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நிறைய டாப் பி ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் வந்து டீச்சிங் லைன் ஜாப்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே கேட்ரிங் இது வந்து அதிகப்படியான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறது டிப்பார்ட்மெண்ட்டே வந்து சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ரயில்வே கேட்ரிங் டிப்பார்ட்மெண்ட்ல கூட நீங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இண்டியா எஃப் சிஐம்பாங்க அங்கேயும் வந்து பார்த்தா ஹோட்டல் மேனேஜ் முடிச்சவங்களுக்கு வந்து பிரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க சோ அங்க கூட இங்க வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆத்தோரிட்டி ஆஃப் இந்தியா எஃப் எஸ்எஸ்ஏஐ அப்படிம்பாங்க ஸோ இங்க கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஃபுட் லேட்டான ஒரு இண்டஸ்ட்ரி தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்தியன் நேவி கேட்ரிங் சர்வீஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா டூரிசம் கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரியான டூரிசம் லேட்டான கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டில் கூட நீங்கள் வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் இன் கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ் கவர்மெண்ட் ஏர்லைன்ஸில் வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் இல்லைன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இது மாதிரியான ஃபீல்டில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏர்லைன்ஸ் லேட்டான கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இல்லைனா காலேஜஸில் பெரிய பெரிய வந்து இந்த கேந்திர வித்யாலயா இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பெரிய லெவலில் அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து கேட்ரிங் லேட்டான மேனேஜ்மெண்ட் ஜாப் அசிஸ்டன் மேனேஜர் ஜாப் இந்த மாதிரியான போஸ்டிங் கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு பட் இதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படி பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு நீங்க காலேஜ் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எப்போ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க டிஎன்பிசி யூபிஎஸ்சி இந்த மாதிரி வந்து பல்க் வேகன்சிலாம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க எப்பயாவது பத்து வேக்கன்சி அஞ்சு வேகன்சி இந்த மாதிரி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதனால வந்து பார்த்தா ரெகுலராக எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான கவர்மெண்ட் லேட்டான ஜாப்ஸ் கூட நீங்க வாய்ப்பு வாய்ப்புகள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிரைவேட் சைடு என்ன மாதிரியான ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க ஹோட்டல் அண்ட் ரிசர்ச் இது லேட்டான இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஏர்போர்ட் ஏர்லைன்ஸ் இது ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஷிப் ரிலேட்டான இண்டஸ்ட்ரியில கூட வந்து நீங்கள் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டான டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுலேயும் ஏகப்பட்ட வேகன்சி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் போகும்போது உங்களோட சாலரி லெவல் வந்து சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஹெச்டி இதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தா ஒரு பிரைவேட் காலேஜஸில் வந்து நீங்கள் ஸ்டாஃபாக வந்து போகலாம் அதாவது ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான பொஷன் கூட நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான ப்ரேவேட் ரிலேடான ஜாப்கெலாம் போகும்போது உங்களோட ஜாப் பொசன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் மேனேஜருமாங்க மார்க்கெட் ஆஃபீஸர் இது மட்டும் இல்லாமல் கேட்டரிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் நேமில் வந்து சொல்லுவாங்க பட் உங்களோட ஒர்க் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நிறைய ஃப்ரண்ட் ஆஃபீஸில் பேக் ஆஃபீஸில் இது மாதிரி நிறைய குக்கிங் ரிலேட்டடாக க்ளீனிங் ரிலேட்டடாக இது மாதிரி நிறைய கோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்கள ஒர்க் ப்ராப்பராக பண்ணுறாங்களா அந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் ரிலேட்டான ஒர்க் மட்டும் தான் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் எடுக்கும்போது உங்களோட சிலபஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜாப் ஆப்பர்ச்சுனிஸ்லாம் முக்கியமாக கவர்மெண்ட் சைடும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ப்ரைவேட் சைடும் ட்ரை பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட் காலேஜாக பிளேஸ்மெண்ட் தர காலேஜாக பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஜாப்ஸே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்